ஆகை யாரார் இந்த சங்கத்து பொருளுதி செய்கிறார்களோ யாரார் தொண்டு செய்கிறார்களோ அவர் நீடு வாழ்ந்து வாழ்த்துகிறேன். இது வெறும் அர்த்தம் இல்லை, இது நீடு வாழ்ந்து வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த சங்கம் வளர வளர நாட்டுக்கு நன்மை தான். இந்த சங்கம் வளர வளர நாட்டுக்கு நன்மை. சரி, அவ்வளோ ஆற்றல் தான். இதான் உண்மையான சங்கம். ஆறும பெருமான் முருகப்பெருமான் அடுத்த கொடுக்குற சங்கமாகும். அகத்தீசன் நடத்துக்கிற சங்கம், ராமலிங்க சாமியில் நடத்துக்கிற சங்கம், மகான் பூச்சட்ட மகர்ஷி நடத்துக்கிற சங்கம், முதுபெரும் ஞானிகள் நடத்துக்கிற சங்கம் இந்த சங்கம். ஆகவே இந்த சங்கம் வளர வேண்டும், வளர வேண்டும். வளர்ந்து கொண்டே இருக்கும், வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும். யார் தடுக்க முடியாது இதை? என் மனிதர்கள் நடத்தவில்லை. இது ஆசான் முருகப்பெருமான் நடத்துகிறான் தங்கத்தை. இப்போ உண்மையை சொல்கிறேன், கேட்டுக்கு. எப்போது சொல்கிறேன்? இன்றைக்கும் சொல்கிறேன். முருகப்பெருமான் நடத்துகிற சங்கம் அவன்தான் வருங்காலத்தில் உலகத்தையே நடத்தப் போகிறான். எதிர்பாருங்கள். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏடையா முருகப்பெருமான் அவர், முருகப்பெருமான் அவ்வளோ பெரிய ஆற்றல் புரிஞ்சவன். ஒரு நொடி பொழுது அண்டமலா ஆற்றல் படைத்து ஒரு நொடி பொழுதில் ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வரான்னு சொல்லியே நான் அவன் தகுதி இருக்கான்னு கேட்டான். இருக்கியா? இந்த சங்கத்து தகுதி இருக்குன்னு. என்ன காரணம்? பொருள் வந்தால் அந்த காரை சிறு இருப்பு வச்சுக்க மாட்டோம். அது என் நாலு ஏட்டை முக்கணும். என் சிவன் சுத்தல வாங்கி தெரியும்ல, அவர் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் சரி அது அப்படி ஏழைக்கு சேர்க்கின்ற சங்கம். உதா உண்மை சங்கம், அது பொய் பேச மாட்டோம் நாங்கள்லாம். இது கோடு கோடியாக கொடுத்தாலும் சரி, மலையளவே தங்கம் கொடுத்தாலும் சரி, ஒரு பொய் சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த நான் தங்க ஆசானையோட ஆசை பெற்றிருக்கேன். பொய் சொல்லாத சங்கம், பொருள் பொட்டில்லாத சங்கம், ஜாதி துவேஷ இல்லாத சங்கம், நன்றி உள்ள சங்கம். இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். அப்படியே மனசு வச்சுருப்போம். அஞ்சு விஷயம் ஒருத்தர் நான் உதவிச்சு தான் மனசு வச்சுப்போம். யார் யார் உதவிச்சிறார்களோ அவர்களுக்கு நான் இருக்க அவருடைய திருவடியை வணங்குறவேன். அவர் வீடு வந்து வாழ்த்துறேன். ஆக இந்த சங்கத்து பொருள் செய்வோ தொண்டு செய்வோ அவர்கள் கொடுத்து வச்சிருக்க வேணும். ஏன்னா நம்ம செய்கிற இப்போ நம்ம செய்கிற தொண்டு முருகப்பெருமானுக்கு செய்கிற தொண்டாகும், ஆசான் ராமலிங்க சாமிக்கு செய்கிற தொண்டாகும், ஆசான் திருமலை தேவனுக்கு செய்கிற தொண்டாகும், ஆசான் பூச்சாண்ட மகள் செய்கிற தொண்டாகும். அப்படியே போட்டு ஆசானுக்கு நம்ம தொண்டு செய்கிறோம். இப்போ நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம், தொண்டு செஞ்சிகிட்டு இருக்கோம்.